ஒரு சூப்பரான டே. அண்ட் அது மட்டும் இல்லாம ஐபோன் 13 லான்ச். ஓகே, லான்ச்னா சென்னையில இன்னைக்கு தான் வந்து டெலிவரி நடக்கும் ஐபோன். சோ ஐபோன் 13 வாங்குறதுக்காக தான் நான் வந்து இப்போ வீட்டுல இருந்து கிளம்ப போறேன். அண்ட் நம்மளோட நியூலி ராப்ட் பலினோ இஸ் ஹியர். அண்ட் ஐபோன்ஸ் லாஸ்ட் இயர் வந்து 12 மாடல் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, அந்த 4 டைப் ஆஃப் போன். அதே மாதிரி 13லயும் 4 டைப், 13, 13 மினி, 13 ப்ரோ, அதுக்கப்புறம் 13 மேக், இதெல்லாமே வந்து இந்த இயர் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல ஏதாச்சும் ஒரு போன் வாங்கணும். அண்ட் என்கிட்ட வந்து ஐபோன் 10 இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு, அதுலயும் வந்து குறிப்பா 12 13 மாறணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கு. பட் எனக்கு கன்ஃபியூஷனே கிடையாது, ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஐபோன் 10. சோ 10 13 தாராளமா மாறலாம், அது வந்து ஒரு சூப்பர் சூப்பர் அப்கிரேட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐபோனை வாங்குறதுக்கு கொஞ்சம் பட்ஜெட், அதாவது காசு வந்து நம்ம ரெடி பண்ணோம். அதனால டைரக்டா நம்ம வந்து அடகு கடைக்கு போறோம். அடகு கடைக்கு போயிட்டு பாருங்க, நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, செயின் இருக்கு, மோதிரம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. பத்தல அப்படின்னா ஜிபின் கிட்ட வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஜிபின் வந்து கீழே ரெடி ஆயிட்டு இருக்கான், அவனை கூட்டிட்டு நான் வந்து இன்னைக்கு போயிட்டு ஐபோன் வாங்குறேனா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல நீங்க வந்து ஃபைனலா பார்க்க போறீங்க. சோ சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ இஸ் ஆன் தி வே ஃபார் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஐபோன் வாங்குறோமா இல்லையான்னு பார்க்கலாம், வாங்க போலாம். ஓகே, ஜிபின் வந்துட்டான், சரி கிளம்பலாமா போலாம். ஓகே, செயின்லாம் போட்டிருக்கே இல்லையா? ஐபோன் இன்வைட் பண்ணிருக்காங்களா நம்மள வீடியோ எடுக்கிறதுக்கு? ஒருவேளை வாங்கணும் அப்படின்னா போலாம், ஒருவேளை வாங்கணும் அப்படின்னா காப்பெல்லாம் போட்டு வந்துட்டு. ஆமா, அதுதான் இது கெத்தா இருக்கும், கெத்தா தான் இருக்கும். இது ஒருவேளை அடகு கடையிலேயே வைக்க வேண்டியதெல்லாம் கிட்னியே வச்சு வாங்கிட்டு இருக்கான். குடுறா, போன வாரம் தான் காசு இல்லைன்னு சொல்லி இதை டம்மி மாத்தினேன். டம்மி மாத்தினியா? ஆமா, அது டம்மியா இல்லையான்னு கண்டுபிடிச்சா தம்பி, இது புடி டம்மியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறேன். வா டம்மியாமே, டம்மி தானே குடு. இல்லங்க, டம்மி தானே இப்ப குடு, நீங்க உரசி பாருங்க. அது குடு 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 குடு, டம்மி தானே. கரெக்டா கிளம்புவோமா? ஐபோன் கிளம்பிடுவோம். லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. யா போனு, போன் காசு என்ன காசு எடுத்துருவீங்க? அந்த சேட்டு கடை இருக்கா இல்லையா? சேட்டு கடையா? என்ன அதை கேக்குறீங்க? போடா நீ, அவரோட அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வண்டி அனுப்பாட்ற, போ, சொன்னா பண்ணு. பண்ணு, போ போ போ. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு கடையும் திறக்கல. எதுங்க நீ வாங்க முடியாதா ஃபோனு? என்ன கடைங்க திறக்கணும்? இது சாப்பிட்ற கடை. ஆமாம், சாப்பாடு இருக்கணும்ல. எனக்கு சொன்னோடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நல்ல வடை இருக்குல்லங்க, மெது வடைய அப்படியே சட்னியை ஊற்றி சாப்பிட்டுட்டு போயிடுவோமா? அதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போனோம், இந்த காப்பு குடுறா நான் போட்டுக்கிறேன், கெத்தா இருக்கும்ல. இன்னைக்கு நான் நீ குடு குடு, இன்னைக்கு பார்த்து வாட்ச் கூட எடுத்துட்டு வரேன். சரி, இன்னைக்கு எனக்கு வந்தா குடு, கெத்தா இருக்கும்டா. டேய், ஃபோன் வாங்க போகிறேன், கெத்தா வேணும். என்னங்க கழட்ட முடியல? கழட்டி ஏங்க, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு காப்பு மட்டும்தாங்க என் பேரில். காப்பு குடுறா அண்ணனுக்கு, குடுறா, கொடுங்கடா அண்ணனுக்கு. கோல்டெல்லாம் போட்டு போனால் தானே கெத்தா இருக்கும். சரி, இந்த செயினையும் கொடுத்துருவோம். ஏன் செயின் ஆல்ரெடி இருக்கு? என்னங்க அவ்வளோ பெரிய செயின் வச்சுருக்கீங்க? செயின் இருக்குடா, இருந்தாலும் தேவைப்படும்ல. கொஞ்ச நேரத்தில் இருக்காது செயின். ஏன் சாப்பிட போகிறோம், ஃபோன் வாங்க போகிறோம், கழட்டி கழட்டி வைப்பேன்டா, ஃப்ரீயாக இருப்பேன்லாம். செயின் இல்லாமல் விற்க போகிறீங்களா? விற்கலாம் இல்லை, சும்மா டேடிக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். அப்புறம் போட்டு விட்டுருக்கியா? கண்டிப்பாக போட்டு விட்டுருவேன், சத்தியம் போட்டு. ஆமாம், போட்டு கொடுத்துருவேன். வண்டி அணி பாட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு போ. ஏங்க அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அப்படியே இப்போ எனக்கும் ஃபோனு வாங்கி தருவீங்கன்னா ரெடியா? தில் மாங்கிய மோர். ஓகே, அப்படியே அப்படியே அந்த ஃபயர் அப்படியே வச்சுக்கோ. ராகுல்டா, டோட்டல் 3 pound. 3 pound? ஆமாம், அப்போ வாங்கிடலாம்ப்பா. ஆமாம், ப்ரோ வேணுமா, மேக்ஸ் வேணுமா? ஏன்டா இப்படி படுத்துறீங்க? நீ டாடி கிட்ட சொல்லக்கூடாது.
கிடையாது. கேம் வச்சுக்கோ, நான் போய் மாத்திட்டு வந்தேன். தலைவர் என்ன கிளம்பிட்டீங்க? ஆமா கிளம்பிட்டேன். சோ உன்னை சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து காப்புல இருந்து ஆரம்பிக்கும். முடிச்சாச்சு முடிச்சாச்சு. ஏன் காப்புங்க? காப்பு உள்ள இருக்குடா, உள்ள அதிகமா வச்சிட்டீங்க. காசு வேணுமா? காப்பு வேணும். ஏன்னா எனக்கு போனது வாங்கி தாங்க பிளீஸ்ங்க. இவ்வளவு காசுலாம் தெரியட்டும். அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சா பரவாயில்ல. இப்ப தெரியக்கூடாது. வீட்டுக்கு போனோடனே அப்புறம் வர மாதிரி போறேன் பஞ்சாயத்து. அப்ப அது அந்த டைலாக பிச்சு விடுவோம். பிச்சு இப்ப நேரம் கடைக்கு போவோம். முதல்ல கரெக்டா என்ன அவர் கரெக்டா கொடுத்தாரே தெரியல. இவ்வளவு காசு நான் பார்த்ததே இல்லைங்க. கொடுங்க தம்பி. சும்மா இருப்பா வச்சு. கையில அப்படியே தொடவே ஜாலியா இருக்கும். ஜாலியா தான் இருக்கும். இங்க பாரு கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடுவானா? அண்ணன் ஓகே. பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும். ஓகே ஓகே சரி. அப்படின்னா ஜிபினுக்கு வந்து சாம்சங் ரிலீஸ் ஆகும்போது அவனுக்கு சாம்சங் வாங்கலாம். இப்போ வந்து நம்ம ஐபோன் வாங்க போறோம். சோ டைரக்டா பண்ணிருங்க, வாங்கி தந்துருங்க. கையோட என்ன பேச விடுறா? டைரக்டா வந்து நம்ம கடைக்கு போய் நம்ம ஐபோனை வாங்க போறோம். அத வேணா நீ ஓபன் பண்ணு. ஓகே. ஓபன் பண்ணா 50,000 கம்மி பண்ணிடுறேன். ஐயோ, நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்றல. 3 ஃபோல்ட் 3 ஃபோல்ட் 3 யா. சோ கடையை நோக்கி எங்களது பயணம் தொடர்கிறது. புகாரி ஓபனா இருக்கா? கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு காட்டுற ஃபோனோட வேரியன்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஐஃபோன் 11 என்கிட்ட இருக்கிறது வந்து ஃபைனலாக வாங்கினது ஐஃபோன் 10. அதுக்கு அடுத்தது ஐஃபோன் 11 வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஐஃபோன் 12 இங்கே தான் இருக்குது. ஐஃபோன் 12 இந்த கேமரா வந்து மாற்றிருக்காங்க. ஐஃபோன் 13 அது டயகனலாக மாற்றிருக்காங்க. ஐஃபோன் 13 மினி இங்கே பாருங்கள் கேமராவை ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. இது நேராக இருக்குது, இது கிராஸாக இருக்குது. ஐஃபோன் 13 இப்போ நீங்கள் பார்க்குறது அண்ட் நார்மலாக ஐஃபோன் 12 இருக்க மாதிரி இல்லாமல் கேமரா லென்ஸ் இந்த கேமரா பாருங்கள் இது வந்து பெருசாக இருக்குது. அதான் வந்து விஷயம். ஐஃபோன் 13 ப்ரோவில் இருக்கிற ஸ்பெக்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற அழகான மூணு லென்ஸ். ஆல்ரெடி என்கிட்ட வந்து S21 Ultra இருக்குது. சாம்சங் வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே 2D நெக்ஸ்ட் லெவலில் கொடுத்துருப்பாங்க. பட் ஐஃபோன் எப்போவுமே அவங்க கொடுக்கறதுல பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. அதான் வந்து விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கேமரா சிஸ்டம். இதில் வந்து 12 MP இது வந்து டெலிஃபோட்டோ வரும். டெலிஃபோட்டோ லென்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். டைரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூமிங் போடுறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0.5 இது வந்து ஒய்டு. அதுக்கப்புறம் 1x அதுக்கப்புறம் 3x. இதில் வந்து நம்ம 15 வரைக்கும் வி கேன் டேக் இட் ஃபார்வர்ட். இது பாருங்கள் ஓரளவுக்கு இது வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. அண்ட் ஒய்ட் ஆங்கிள் ஃபோட்டோக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒய்ட் ஆங்கிள் ஃபோட்டோவோ வீடியோ அண்ட் இதில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமேட்டிக் ஃபீச்சர். இது வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ சினிமேட்டிக் மோட்ல ஷூட் பண்ணுற ஒரு வீடியோ வேணும் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ கிளாரிட்டி, வீடியோ கிளாரிட்டி, ஆடியோ கிளாரிட்டிலாம் நாங்கள் பார்க்கணும். இந்த ஸ்டெபிலைசேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வாண்டட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். அண்ட் iOS 15 A15 பயோனிக் சிப்பு
அண்ட் 150 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, அதனால நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த ரிஃப்ரெஷ் ரேட்லேயும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ வீடியோனா வீடியோ அதுக்கேற்ற மாதிரி ரிஃப்ரெஷ் ஆகும், ஸ்க்ரீனு அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும். அண்ட் இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் இருக்கும், ஸோ இதனால வந்து பேட்டரியே சேவ் பண்ண முடியுது. ஏன்னா பேட்டரி வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க, அதாவது 1.5 to 2.5 hours வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க இன் 13 Pro and 13 Pro Max. அதுக்கு வந்து இதுதான் விஷயம். ஃபோனோட மேக்ரோ மோடை வந்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுவோம். இதுல 12 Pro விட, அதாவது 12 வந்ததை விட கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கிறனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராவா இருக்கும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் மொபைல் வித் பெஸ்ட் கேமராவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். என் கையில வாட்ச் இல்லைங்க, காப்பில வாட்ச் கேட்க ஏ இல்ல 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 காசு இல்லைங்க, நீங்க வாங்கி தரதுன்னா ஓகே. எத்தனை லட்சம் அது? 20 தானா? பர் மந்த் பாயுது, பர் மந்த். ஆமாம், 43,000 வேணாங்க. 44 MM 43. நான் கடிகாரத்துலேயே பார்த்துக்கிறேன், கடிகாரத்துலேயே பார்த்துக்கிறேன். ஃபைனலி ஆப்பிள் 13 Pro, ஆப்பிள் ஐஃபோன் 13 Pro வாங்கியாச்சு. பாருங்க, கிராஃபைட் இஸ் ஹியர். பா, என்னோட புது மொபைல் என்னோட இதில் பாடமுண்டு. ஓகேவா? ஓகே. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது உங்களுக்கும் தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் அதை வந்து டெடிகேட் பண்ணுறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க இந்த ஸ்க்ரீன் கார்டுக்காக. பட் இப்போ வந்து இந்த ரீசைக்கிள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கனால பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஓகே பாருங்க, அவ்வளோதான் பக்கா. ஆன் பண்ணிடலாமா? பண்ணிடுங்க. பண்ணதோட மிஸ்டர் ஜிபின் ஆன் பண்ண. இல்லை இல்லை, நீங்கள் பண்ணுங்க, அங்கேருந்து பண்ணுங்க. உன் காப்பு தானே வச்சு வாங்கியிருக்கேன். ஏங்க அது காப்பு திருப்பி கிடைக்கும்? இல்லை காப்பு அது ஆன் பண்ணிட்டேன்னா அடுத்து 20,000 போச்சு. அப்போ நீங்களே பண்ணி வந்துருச்சு. சூப்பரு, சூப்பராக இருக்குங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஃபோனை நீங்கள் வாங்கியிருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க. எனக்கு ஒன்று வாங்கிட்டாங்களே. வாங்கிடுவோமா? ஹலோ, எங்கப்பா இந்தியா? சைனாவா? நினைச்சாலும் பண்ணிக்கோங்க, பண்ணாலும் ரெக்கவர் பண்ணுவோம். வெல்கம் டு iPhone. வாங்கியாச்சு, ஜெயிச்சாச்சு.
ஜெயிச்சிட்டோம் வாரா அப்படின்னு சொல்ற மூமெண்ட் வந்து நம்மளுக்கு தான் கூடயே வந்து ஆப்பிளோட சிம் எஜெக்டர் கூட இருக்கு அண்ட் ஆப்பிளோட ஸ்டிக்கர் அண்ட் அதோட சார்ஜிங் கேபிள் சார்ஜிங் கேபிள் பட் அடாப்டர் வந்து வராது ஸோ 20 வாட்ஸ் பவர் அடாப்டர் வந்து நான் வாங்கியிருக்கேன் இதான் வந்து 20 வாட்ஸ் பவர் அதோட நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோமா இல்லை சாப்பிட போகிறோமா அப்படின்னு கேட்டால் சாப்பிட போகிறோம் பிரியாணி வேணுங்க ஆமாம் ஓகே ஸோ டைரக்டாக வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ காலையிலேயே கிளம்பி வந்தோம் ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஃபோன் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்க்கு ஸ்விட்ச் ஆனேன் பட் இருந்தாலும் ஐஃபோன் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டில் லீடிங்காக இருக்கிற ரெண்டு மொபைலை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு அதெல்லாம் வாங்கியாச்சு அண்ட் அந்த செயின் மோதிரம் அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அதை பற்றி நான் உங்களுக்கு கம்மிங் டேஸில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் மொபைலை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்னு ஏன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அண்ட் எனக்கும் வந்து ஐஃபோன் ஒரு மிகப்பெரிய கேப் தான் ஸோ டைரெக்டாக வீட்டில் போய்ட்டு பொறுமையாக உட்காந்து இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் தட்ச் பாய் 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 அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாட்ச் இருக்குல்ல இதை வந்து மாற்றிருக்காங்க கொஞ்சம் குட்டியாக்கியிருக்காங்க அதான் வந்து விஷயம் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது பட் 10லலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் அதிகமாக உங்களுக்கு தெரியுதா அந்த நாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே ஸோ இதில் பாருங்கள் அந்த நாட்ச் வந்து தெரியும் கேமராவில் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல பட் கொஞ்சம் இதை சின்னதாக்கியிருக்காங்க அண்ட் ஐஃபோன்னாலே ஒரே ஒரு விஷயந்தான் அதோட கேமரா கிளாரிட்டி டு தி நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் இந்த கேமரா கிளாரிட்டிக்குன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஃபோட்டோஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் ஆடியோவாக இருக்கட்டும் இதுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ண போகிறேன் மேபி அது இன்றைக்கி கூட ரிலீஸ் ஆகலாம் ஸோ பார்க்கலாம் எடுத்துருவோமா அடுத்து சினிமேட்டிக் வீடியோ எடுக்கும் பண்ணிடுவோம் போ ரெடியா ரெடி வெயிட்டிங்கில் இருக்கு வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருவோம் பசிக்குது பயங்கரமாக ஓகே